வெல்கம் டு வேற லெவல் கல்வி யூடியூப் சேனல். வேற லெவல் கல்வி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 5th எக்ஸசைஸ் நெஸ்டட் லிஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய எய்ம் என்ன அப்படின்னா, ரைட் அண்ட் HTML கோட் டு கிரியேட் அ வெப் பேஜ் டு டிஸ்பிளே த ஃபாலோயிங் செட் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது HTML கோட் கிரியேட் பண்ணணும், HTML கோடை எழுதணும். எதுக்காக அப்படின்னா, கிரியேட் அ வெப் பேஜ், என்ன மாதிரியான வெப் பேஜ் அப்படின்னா, டிஸ்பிளே த ஃபாலோயிங் செட் ஆஃப் லிஸ்ட், இந்த மாதிரி லிஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நீங்கள் HTML கோடு எழுதணும்னு சொல்கிறாங்க. அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போது HTML பொறுத்தவரையும் மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் இருக்குது. ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட், டெஃபினிஷன் லிஸ்ட். இந்த ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 1, 2, 3, ABCD, கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, ரோமன் லெட்டர், கேபிட்டல் ரோமன் லெட்டர், ஸ்மால் ரோமன் லெட்டர்ன்ற மாதிரி எதெல்லாம் வருதோ அதெல்லாமே ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்றதுக்கு கீழே வரும். சிம்பிள்ஸ், சர்க்கிள், ஸ்கொயர், இந்த மாதிரி வர்றது எல்லாமே அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்ற கேட்டகரிக்கு கீழே வரும். ஸோ இந்த எக்ஸசைஸ்க்கு நமக்கு தேவைப்படுறது ரெண்டே ரெண்டு தான், ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட். டெஃபினேஷன் லிஸ்ட்டை பற்றி நமக்கு கேட்கல. ஸோ அப்போ ஃபஸ்ட் செட், இந்த தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா, இந்த மூணும் ஆர்டர்ட் லிஸ்ட் கீழேயும், லாங்குவேஜஸ் சயின்ஸ் ஹியூமனிட்டிஸ் அப்படின்றது அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு கீழேயும் வரணும். ஸோ இது மாதிரி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம் நோட் பேடில் HTML-க்கான கோடிங் எழுதணும். நோட் பேட் எங்கே இருக்கும் அப்படின்னா, டீஃபால்ட்டாக விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஸ்டார்ட் பட்டன், ஆல் ப்ரோக்ராம்ஸ், அசஸரிஸ் அப்படின்னு அந்த பாத் போய் அதுலேருந்து நம்ம நோட் பேட் எடுத்துக்கணும். இல்லைன்னா ஸ்டார்ட் பட்டன்லேயே நீங்கள் நோட் பேட் அப்படின்றத டைப் பண்ணிக்கலாம், உங்களுக்கு நோட் பேடுன்றது வந்துடும். நோட் பேடில் நீங்கள் கிடைச்ச உடனே ஃபஸ்ட்டு ஒர்க் என்ன அப்படின்னா, சேவ் பண்ணுங்கள், HTML ஃபைலாக சேவ் பண்ணுங்கள். இப்போ சேவ் ஆஸ் டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு இருக்குது. நான் லிஸ்ட் அப்படின்ற ஃபைல் நேம் நான் வந்து கொடுத்துக்குறேன். ஃபைலுக்கு பேர் லிஸ்ட், ஏன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து லிஸ்ட்டை பேஸ் பண்ணதுனால. சேவ் ஆஸ் டைப் இருக்குது பாருங்கள், அதில் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். நாம் சூஸ் பண்ணிக்க வேண்டியது ஆல் ஃபைல்ஸ். அதே மாதிரி சேவ் பண்ணக்கூடிய லொக்கேஷன், எந்த லொக்கேஷன், எந்த லொக்கேஷனில் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப்பில் நாம் சேவ் பண்ணால் எக்ஸ்டர்னல்கிட்ட எடுத்து காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நாம் யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மற்ற இடத்துல எங்கேயாவது சேவ் பண்ணால் அது எங்கே இருக்குதுன்னு போய் தேடணும், ஒவ்வொரு தடவையும் அந்த பாத்துக்கு போய் நாம் அதை எடுக்கணும். ஸோ அதனால் டெஸ்க்டாப் சூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். இப்போது டெஸ்க்டாப்பில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் அப்படின்ற ஃபைல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே இருக்க லிஸ்ட்ன்ற ஃபைலு ஓப்பன் வித் ஃபயர்ஃபாக்ஸ் இல்லைனா க்ரோம்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எம்டி பாக்ஸ், எம்டி வெப்பேஜ் உங்களுக்கு கிடைக்கும். பிகாஸ் நாம் எந்த கோடிங்கும் அதில் எழுதலைன்றதுனால அதில் எம்டி பாக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஒரு கோடிங்காக நாம் வந்து அதில் எழுதலாம். தமிழ்நாடு, சென்னை, மதுரை. தமிழ்நாடு 1, தமிழ்நாடு 2, ஆந்திரா 3, கேரளா இப்படின்னு ஃபஸ்ட்டு வரணும். இப்போ நம்மளுடைய நோட் பேட் ஃபைல் எடுத்துக்கோங்க. HTML அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஒரு HTML டேக் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த HTML டேக்கை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு தடவை அப்பப்போ சேவ் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் எஸ் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது டைட்டில் பார் கொடுத்துக்கோங்க, TITLE டைட்டில். ஹெட்டு அப்படின்ற டேக் கொடுத்தும் கொடுக்கலாம், கொடுக்காமையும் கொடுக்கலாம். ஸோ இப்போ மேண்டட்ரி எதுன்றது மட்டும் நம்ம இப்போ பார்த்துப்போம். ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராம் பேர் லிஸ்ட், types of list அப்படின்னு நான் ஹெட்டிங் வேணால் கொடுத்துக்கிறேன். types of list நான் நீங்கள் எந்த டைட்டில் வேணாலும் கொடுத்துக்கலாம், அந்த எக்ஸசைஸுடைய பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ டைட்டில் ஓப்பன் பண்ணி டைட்டில் க்ளோஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்ட்ரோல் எஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறேன். வெப் ப்ரௌசரில் எதுவுமே இல்லையா? இப்போ நான் சேவ் பண்ணதுக்கப்புறம் ரீலோட் த கரண்ட் பேஜ்னு இருக்குது, ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ types of list அப்படின்னு கிடச்சிருக்கு. முன்னாடி எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு, இப்போது types of list-ன்னு மாறுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்தது நான் செய்ய வேண்டியது, நாம் செய்ய வேண்டியது பாடி அப்படின்ற இதுக்குள்ளே போங்க. BODY பாடி. ஒரு டேக் ஓப்பன் பண்ணிட்டால் நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அந்த டேக்கை க்ளோஸ் பண்ணணும். ஒருவேளை நாம் ப்ராப்பராக தான் நாம் வரோம்னா சம்டைம் மறந்துடுவோம். அதனால் ஒரு டேக்கை ஓப்பன் பண்ணும்பொழுதே க்ளோஸ் பண்ணுன்றது ஒரு குட் ஹேபிட். இப்போ தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா மூணையும் மட்டும் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஆர்டர் லிஸ்ட், 1, 2, 3 எல்லாமே ஆர்டர் லிஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். அதனால் OL அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன்.
ஓஎல் ஓப்பன் பண்ணால் ஓஎல் க்ளோஸ் பண்ணணும். ஓஎல்னால் என்ன அர்த்தம், ஆர்டர்ட் லிஸ்ட். இப்போ மூணு விஷயம் நான் பண்ணணும், ஒன்று தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ். ஸோ எல்ஐ அப்படின்றது லிஸ்ட்டுக்கான டேக், எல்ஐ அப்படின்றது லிஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஏஎம்ஐஎல் என்ஏடியு தமிழ்நாடு அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போது லிஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ண மாதிரி க்ளோஸ் பண்ணணுமான்னா தேவையில்லை. அடுத்தது நெக்ஸ்ட்டு எல்ஐ அப்படின்னு ஓப்பன் பண்ணிவிட்டு கேரளா, அடுத்தது எல்ஐ அப்படின்னு கொடுத்துட்டு ஆந்திரா, ஆந்திர பிரதேஷ். கொடுத்தாச்சு. ஸோ இப்போ சேவ் பண்ணுங்கள், உங்களுடைய வெப் ப்ரௌசரை திரும்ப ஓப்பன் பண்ணி பாருங்கள், ரெஃப்ரெஷ் கொடுங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா மூணுமே லிஸ்ட்டில் வந்துருச்சு. இப்போது நமக்கு கேட்ட க்வெஸ்சன், தமிழ்நாடுக்கு கீழே சென்னை, மதுரை, அமராவதி, விஜயவாடா, கேரளாவுக்கு கீழே திருவனந்தபுரம், கொச்சின்லாம் வரணும். ஸோ அதுக்கான வேலைகளை நாம் இப்போ பார்க்கணும். தமிழ்நாடுக்கு கீழே ஒரு சப்லிஸ்ட் வேணும். சப்லிஸ்ட்டுக்கு ஓஎல் அப்படின்னே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ஓஎல்ல உடனடியாக க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த ஓஎல் சப்லிஸ்ட் அப்படின்றதுனால ஓஎல்ல ஒரு டேப் கொடுத்து கொடுத்துக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ரீடபிலிட்டியாக இருக்கும். இப்போ இந்த ஓஎல்குள்ளே நான் என்ன பண்ணணும்னா லிஸ்ட் கொடுக்கணும், எல்ஐ. அடுத்தது ஒரு எல்ஐ, ஃபஸ்ட் எல்ஐ எதுக்காக, சென்னைக்காக. ரெண்டாவது எல்ஐ மதுரைக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே என்ன இருக்குது, சென்னை மதுரை அப்படின்றது இருக்குது. ஸோ சென்னை மதுரை, சிஹெச்இஎன்என்ஏஐ சென்னை, எம்ஏடியூஆர்ஏஐ மதுரை. சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் வெப் ப்ரௌசரை எடுத்து பாருங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். தமிழ்நாடு, சென்னை, மதுரைன்னு வருது. ஆனால் நமக்கு வர வேண்டிய ஆன்சர் எப்படின்னா, தமிழ்நாடுன்றதுக்கு மட்டும் ஒன் கொடுக்கணும், சென்னை அண்ட் மதுரைக்கு ஏபி அப்படின்ற ஆர்டரில் வரணும். அதுக்காக நம்ம செய்ய வேண்டியது, இந்த ஓஎல் இருக்குது பாருங்கள், அதில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. இந்த ஓஎல் அப்படின்ற டேகுடைய ஆட்ரிபியூட் டைப்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, அந்த ஆட்ரிபியூட்டுக்கு வேல்யூ கொடுங்க. என்ன வேல்யூ அப்படின்னா, ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ஏபிசிடி அப்படின்ற ஃபார்மெட்டில் வரும். ஸோ அதாவது ஸ்மால் லெட்டர், ஸ்மால் லெட்டர்ஸில் வரும். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன், அதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி அடுத்தது கேரளாவுக்கு நம்ம போடணும். ஸோ கேரளாவுக்கு கீழே திருவனந்தபுரம், கொச்சின் அப்படின்னு இருக்குது. ரெண்டாவது ஆந்திரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆந்திராவை நான் இங்கே கொண்டு வந்துடுறேன், கேரளாவை ரெண்டாவது கொண்டு வந்துடுறேன். இதை கட் பண்ணி அதுக்கப்புறம் ஆந்திராவுக்கு கீழே கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ ஆந்திராவுக்கு நாம் என்ன பண்ணோம்னா, ஒரு சப்லிஸ்ட் எழுதணும். ஐம் ஜஸ்ட் காப்பியிங் அண்ட் பேஸ்டிங். காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது எல்ஐ அப்படின்னு இருக்கிற இடத்துல நான் செய்ய வேண்டியது அமராவதி, விஜயவாடா அப்படின்னு எழுதணும். ஃபஸ்ட் எல்ஐயில் அமராவதி, மதுரை இருக்கிற இடத்துல அதாவது ரெண்டாவது பொசிஷனில் விஜயவாடா. இப்போது சேவ் பண்ணியிருக்கேன். சேவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வந்துருச்சு, ஏ அமராவதி, பி விஜயவாடா. த சேம் திங் யூ ஜஸ்ட் டூ இட் இன் த அண்டர் த கேரளா. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல அமராவதின்னு வர்ற இடத்துல நான் செய்ய வேண்டியது, நம்மளுடைய கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா திருவனந்தபுரம், கொச்சின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருவனந்தபுரமை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. திருவனந்தபுரம், அடுத்தது கொச்சின். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக ஆர்டர்ட் லிஸ்ட்டை நாம் முடிச்சாச்சு. அடுத்தது அன் ஆர்டர்ட் லிஸ்ட்டில் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லாங்குவேஜஸ், சயின்ஸ், ஹியூமானிட்டிஸ். லாங்குவேஜஸ், சயின்ஸ், ஹியூமானிட்டிஸ் அப்படின்னு நாம் இப்போ இதில் டைப் பண்ணணும். ஓஎல் அப்படின்ற இருக்கிற இடத்துக்கு அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. யூஎல் அப்படின்னு நாம் இங்கே கொடுக்கணும், யூஎல் ஃபார் அன்ஆர்டர்ட் லிஸ்ட். யூஎல் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஓப்பன் பண்ணி ஒரு க்ளோஸ் பண்ணிடுங்க, ஓப்பன் டேக் அண்ட் க்ளோஸ் டேக். இந்த யூஎல்ல நாம் எழுத வேண்டியது சயின்ஸ், ஹியூமானிட்டிஸ்,
அதே மாதிரி இன்னொன்று என்ன இருக்குது, லாங்குவேஜஸ் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் அப்படின்னு டைப் பண்ணோம். ஸோ எல்ஐ கொடுத்துக்கோங்க, எல்ஐ லிஸ்ட், அதுக்கும் ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் எல்ஐ தான், அன் ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் எல்ஐ தான். ஸோ லாங்குவேஜஸ் இன்னொரு எல்ஐ, அது என்ன சயின்ஸ், இன்னொரு எல்ஐ அது ஹியூமனிட்டிஸ். மூணையுமே அடித்து முடித்தாச்சு, மூணையுமே அடித்து முடித்து இப்போ சேவ் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் எஸ். சேவ் பண்ணி முடிச்சுட்டு வெப் ப்ரௌசருக்கு போங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், லாங்குவேஜஸ் சயின்ஸ் ஹியூமனிட்டிஸ் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ லாங்குவேஜஸ்க்கு கீழே நமக்கு வர வேண்டியது தமிழ் மலையாளம் தெலுங்கு, சயின்ஸ்க்கு கீழே வர வேண்டியது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி, ஹியூமனிட்டிஸ் கீழே வர வேண்டியது ஹிஸ்ட்ரி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ். இப்போ தமிழ் மலையாளம் தெலுங்கு இதுக்கு நம்ம கோடிங் பண்ண போகிறோம். லாங்குவேஜஸ்க்கு கீழே ஒரு டேப் ஒன்று கொடுத்துக்கோங்க, யூஎல், அதுவும் அன்ஆர்டர் லிஸ்ட்டு தானே. ஸோ யூஎல்ல நாம் செய்ய வேண்டியது தமிழ் யூஎலுக்கு கீழே எல்ஐ அப்படின்னு கொடுத்துட்டு நாம் பண்ணணும், எல்ஐ தமிழ். அடுத்த ஒரு எல்ஐ தெலுங்கு, அடுத்து ஒரு எல்ஐ, எல்லாமே டேப் கொடுத்துருக்கேன் நான். ஏன் அப்படின்னா கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. மலையாளம் யூஎல் ஓப்பன் பண்ணுனா க்ளோஸ் பண்ணணும், இந்த யூஎல் ஓப்பன் பண்ணி இங்கேயே க்ளோஸ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டேன், கண்ட்ரோல் எஸ் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ வெப் ப்ரௌசருக்கு போகிறேன், ரெஃப்ரெஷ், தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு வந்துருச்சு. ஒருவேளை இந்த சர்க்கிள் உங்களுக்கு சரியாக வரலை அப்படின்னா நீங்கள் இங்கே கொடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா டைப் சர்க்கிள் அப்படின்னு கொடுக்கணும். உங்களுக்கு டிஃபால்ட்டே வந்துருச்சு, அதனால் ப்ராப்ளம் இல்லை, யூ கேன் லீவ் இட். அடுத்தது இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி சயின்ஸ்க்கு கீழே நாம் என்ன பண்ணோம், ஒரு மூணு இது எழுதணும், ஃபிசிக்ஸ் ஜுவாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி, மூணுமே வந்து நம்ம டைப் பண்ணோம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் ஜுவாலஜி. தமிழ் இருக்கிற இடத்துல PHYSICS, அடுத்தது கெமிஸ்ட்ரி, அடுத்தது ஜுவாலஜி. சேவ் பண்ணிட்டேன், ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி மூணும் கிடச்சிரும். இன்னும் ஒன்றே ஒன்று, தட் இஸ் ஹியூமனிட்டிஸ் மட்டும் பண்ணணும். ஹியூமனிட்டிஸ்க்கு கீழே நாம் டைப் பண்ண வேண்டியது லிஸ்ட், மூணு லிஸ்ட்டு, அதில் ஹிஸ்ட்ரி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அப்படின்றத டைப் பண்ணும். ஒவ்வொன்றையும் ஓஎல் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும், யூஎல் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணி முடிக்கணும். அடுத்தது ஒவ்வொரு இதுலையும் எல்ஐ 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 எல்ஐன்னு இது பண்ணணும். ஸோ ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் இதை நான் சேவ் பண்ணுறேன், வெப் ப்ரௌசருக்கு போங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹியூமனிட்டிஸ் ஹிஸ்ட்ரி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ்னு வந்துருச்சு. நம்மளுடைய ஒட்டுமொத்த அவுட்புட்டும் இவ்வளோ தான். டோட்டலாக நம்ம இதுக்கு தான் நம்ம கோட் பண்ணணும், நம்ம எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிட்டோம். நம்மளுடைய ப்ராக்டிக்கல் புக்கை பாருங்கள், இது நம்மளுடைய ப்ராக்டிக்கல் புக்கோடைய அவுட்புட் இப்படி தான் இருக்குது, இதை நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இட் இஸ் வெரி ஈஸி. க்வெஷ்சன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு லெவல் கல்வி யூடியூப் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள்.